This video is sponsored by The Bridge that connects your knowledge. This is a free children's magazine, information given in the description box. Please follow and share the information. Hello friends, welcome you all for another session of Chat With Me. Enna inne konju over makeup irukken paakringla? Sorry inga, inne kenoda guest paathu na vandu romba fascinate aayi konju or layer of powder adhigama potten nenikiren. ஏன்னா இன்னைக்கு என்னோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷி இஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட். நான் வந்து பெருசாக மேக்கப் கிரேஸ் எல்லாம் கிடையாது. எனக்கு அதிகப்படியாக நான் மேக்கப் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு காஜல் போடுவேன், லிப்ஸுக்கு லிப்ஸ்டிக் போடுவேன், அவ்வளோதான் என்னோட மேக்கப் இருக்கும். ஆனால் என்னோட குழந்தைங்க இன்னும் ஒரு 5 இயர்ஸ் கூட முடியல, அவங்களுக்கு ஒரு பெரிய மேக்கப் கேட் எனக்கு இதை போட்டுவிடு அதை போட்டுவிடு அப்படின்னு சொல்லி பயங்கர டிமாண்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் அதை பற்றி தான் பேச போகிறேன் என்னோட கெஸ்ட் கிட்ட. குழந்தைகளுக்கு எந்த ஏஜ்ல மேக்கப் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணலாம், இல்ல நம்ம மேக்கப் ப்ராடக்ட்டை எவ்வளோ டேஸ்க்கு அவர் எவ்வளோ மந்த்ஸுக்கு அவர் எவ்வளோ இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம ப்ராடக்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம கெஸ்ட் கிட்ட நீ கேட்டு தெரிஞ்சு போறோம். வித் நோ ஃபர்தர் டிலே ஐ லைக் டு இன்வைட் மை கெஸ்ட் மாயா வினோதினி. வெல்கம் மாயா. ஹாய் ஹாய், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் இந்து, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் மை செஷன். It's my pleasure. Na sonna mari na andha mari makeup related questions ya doubts ungalukitte na ketu therinjikka poran. So adukku munnadi enoda friends enoda subscriber enoda viewers ku vandu ungala pathiya introduction kudutinga romba nalla irukum. Sure. So em per Maya, I am a bridal hair and makeup artist. Na in the field ku la vandu 1.5 years agudhe po freelance makeup artist ah enoda career start panni ipo 1.5 years agapodu. பட் என்னோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா நான் படிச்சது வந்துட்டு எம்எஸ்சி சைக்காலஜி. ஸோ ஐ நோ என்னோட கெரியருக்கும் அதுக்கும் வந்துட்டு சுத்தமா சம்மந்தம் கிடையாது. பட் அலாங் தி வே ஐ ஃபவுண்ட் தட் மேக்கப் வாஸ் மை பேஷன் அண்ட் மேக்கப் வாஸ் மை காலிங். ஏன்னா ஐ வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டட் இன் மேக்கப். ஸோ அதனால வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. ஸோ அதனால ஐ டுக் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ், ஐ லேர்ன்ட் மேக்கப் அண்ட் நவ் ஐ ஆம் அ சர்டிஃபைட் மேக்கப் ஆர்டிஸ்ட். I think that is the shortest information I could give you about me. That's good to know. Kids are related of questions na iniki na ungalku vekka poren. Okay. Ippa irukkira generation kids la pathina or 1 year or 2 years abdingar bodhe vande makeup podnunna nalla jolly ah ukkandupanga abdingaradha ella parents odiya. மேக்கப் போடுறதுக்கு கிட்ஸுக்கு வந்து இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. இந்த ஜெனரேஷன் ஆஃப் நம்ம எல்லாம் இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் இருந்து நான் 12th standardல தான் நான் லிப்ஸ்டிக்கே வாங்கின மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் எல்லாம் பெருசா மேக்கப் எல்லாம் நான் போட்ட மாதிரி எனக்கு ஞாபகமே கிடையாது. ஆனா இப்ப என்னோட குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் தான் ஆகுது என்னோட பொண்ணுக்கு. அவளுக்கு வந்து டெய்லி எனக்கு மேக்கப் போட்டுடு, எனக்கு லிப்ஸ்டிக் போட்டுடு, எனக்கு ஐலைனர் போட்டுடு அப்படின்னு சொல்லி வந்து கேட்பா. அந்த அளவுக்கு வந்து மேக்கப்ல வந்து கிரேஸ் ஆயிட்டாங்க கிட்ஸ் எல்லாம். நிறைய கெமிக்கல்ஸ் போகுது, நிறைய பேத்துக்கு தெரியறது கூட இல்ல எவ்வளோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ப்ராடக்ட்ஸ் நீங்க பேபிஸுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில்ட்ரனுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் ஸ்கின். ஸோ அப்போ போயிட்டு நீங்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது வந்துட்டு அவங்க ஸ்கின்ன கண்டிப்பா வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு டேமேஜ். ஸோ ரைட் ஏஜ்னு பாத்தீங்கன்னா ஐ திங்க் வென் தே ஆர் இன் தியர் டீன்ஸ் வுட் பி ஓகே டு இன்ட்ரடியூஸ் தம் டு மேக்கப். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் வரைக்குமே நீங்க வெயிட் பண்ணலாம். பட் இப்போ அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நானே வந்துட்டு பிரைடல் மேக்கப்புக்கெல்லாம் போகும்போது குட்டீஸ் எல்லாம் வந்து எனக்கு மேக்கப் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்மளாலே அவாய்ட் பண்ண முடியாது அவங்க அவ்வளோ ஆசையா கேட்கும் போது. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு வாட் ஐ டூ இஸ் ஐ வில் பி வெரி கேர்ஃபுல் வித் வாட் ப்ராடக்ட்ஸ் ஐ யூஸ் அண்ட் எவ்வளோ யூஸ் பண்றேன் அப்படின்றதுலயும் வந்துட்டு நான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். ஐ வில் ஜஸ்ட் கிவ் தம் ஒரு ரொம்ப ரொம்ப மைல்டான ஒரு ஐஷேடோ நான் கொடுப்பேன் அவங்களுக்கு. ஐ வில் நாட் கோ வெரி வெரி ஹெவி. சும்மா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப லைட்டா ஐஷேடோ யூஸ் பண்ணுவேன், கொஞ்சம் பிளஷ் யூஸ் பண்ணுவேன் அண்ட் லிப்ஸ்டிக் ஜஸ்ட் லைட்டா ஃபார் த சேக் ஆஃப் டூயிங் இட் பண்ணி நான் அனுப்பிச்சு விட்றேன். நான் அவங்க ஸ்கின்னுக்கு எதுவுமே பண்ண மாட்டேன், லைக் ஃபவுண்டேஷன் ஒரு கன்சீலர் இதெல்லாம் நான் எதுவுமே அவங்களுக்கு வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ நோ ஹவு சென்சிட்டிவ் தியர் ஸ்கின் வில் பி. ஸோ அதனால வந்துட்டு நீங்க எவ்வளவுக்கு லேட்டா ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளோ நல்லது. அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் வந்துட்டு வெயிட் பண்றது ஐ திங்க் இட் வுட் பி குட். அதை விட கம்மியா நீங்க பண்றீங்க அப்படின்னாலும் அதுக்கேத்த மாதிரி நீங்க ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் ஆர் எந்த அளவுக்கு நீங்க குவான்டிட்டி யூஸ் பண்றீங்கன்றதுல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கலாம்.
எனக்கு சோ நீங்க சொன்ன மாதிரி ப்ராடக்ட் லைக் குழந்தைகளுக்கு சூஸ் பண்ற ப்ராடக்ட் அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணீங்க. சோ குழந்தைகளுக்கு சூஸ் பண்ற ப்ராடக்ட்னா என்ன மாதிரி இருக்கணும், லைக் அதுல என்ன இன்கிரீடியன்ட் வந்து இப்ப லைக் மேக்கப் ப்ராடக்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கும். லைக் இன்கிரீடியன்ட் நம்ம படிச்சு பார்த்தோம், மோஸ்ட் ஆஃப் த இன்கிரீடியன்ட் என்னன்னு நமக்கு புரியாத மாதிரிதான் இருக்கு. ஆமா ஆமா. சோ என்ன மாதிரி ப்ராடக்ட் வந்து குழந்தைகளுக்கு இன்கிரீடியன்ட் வந்து குழந்தைகளுக்கு அவாய்ட் பண்ணணும், இல்ல எந்த மாதிரி ப்ராடக்ட்? ஓகே, இப்போ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆர்கானிக் பிராண்ட்ஸ் வருது, நிறைய இந்த வீகன் பிராண்ட்ஸ் அண்ட் பாரபென் ஃப்ரீ பிராண்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நிறைய இப்போ மார்க்கெட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் இன்க்ளைனிங் டுவர்ட்ஸ் தோஸ் பிராண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி பிராண்ட்ஸ் நீங்க சூஸ் பண்றது வந்துட்டு வில் பி பெட்டர். நீங்க வந்துட்டு கொஞ்சம் இன்டர்நெட்ல ரீசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஹார்ம்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற லிஸ்ட்ல வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 4 இன்கிரீடியன்டாவது உங்களுக்கு கண்ணில் தென்படும். ஸோ அப்படி இருக்கும் போது அந்த இன்கிரீடியன்ஸ் நீங்க இல்லாம இருக்கிற காஸ்மெட்டிக்ஸ் வாங்குறது வந்துட்டு இட் இஸ் வைசர். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இந்த ஹெவி மெட்டல்ஸ் இல்லைனா வந்துட்டு இந்த கார்சினோஜன்ஸ் ஆஸ்பெஸ்டாஸ் இதெல்லாம் வந்துட்டு கிட்ஸுக்கு யூஸ் பண்ணவே கூடாது, ரொம்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்து வாங்குறது வந்துட்டு இட் இஸ் பெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு பேரண்ட்ஸுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும், என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாதுன்ற நாலேஜ் வந்துட்டு பேரண்ட்ஸுக்கு இருக்கணும். அண்ட் அட் தி சேம் டைம் ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் அப்படின்னு கிளைம் பண்ற பிராண்ட்ஸ் வந்துட்டு நம்ம கண்ணு மூடிட்டு வாங்கிட முடியாது, ஏன்னா அதுலயே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்க எப்பவுமே கிட்ஸுக்குன்னு எஸ்பெஷலி வாங்கும் போது இன்கிரீடியன்ஸை படிச்சு பார்த்துட்டு வாங்குறது இஸ் பெட்டர். ஆர் இல்லனா ஒரு ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட நீங்க ஒரு கன்சல்டேஷன் வாங்குறது இஸ் ஈவன் வெரி குட். வேணா ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட வென் யூ ஆர் சீக்கிங் ஹெல்ப் உங்களுக்கு வந்துட்டு இன்னும் நிறைய இன்டெப்டா தெரிய வரும், எப்படி வாங்குறது நம்ம ப்ராடக்ட்ஸ் கிட்ஸுக்கு மெயினா யூஸ் பண்ணோம்னா எப்படி வாங்குறது, அது நமக்குமே கூட சம்டைம்ஸ் யூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா, ஏன்னா நிறைய பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்ஸ் எல்லாம் இருக்கும். சோ அந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் லைக் தட் நம்ம வாங்கி போடும்போது அது வந்து ஆஃப்டர் எஃபெக்ட் வந்து ரொம்ப பெருசா தெரியற மாதிரி இருக்கும். கரெக்ட், ஆமா. அண்ட் கிட்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது மேக் ஷூர் உங்க பிரஷஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கிளீனா இருக்கணும். அண்ட் நீங்களே மாமிஸே யூஸ் பண்றீங்கன்னா கூட நீங்க கிட்ஸுக்கு போடும்போது ஜஸ்ட் பிரஷ் கொஞ்சம் கிளீன் பண்ணுங்க. அண்ட் கிட்ஸ் ஸ்பெசிஃபிக்கா பிரஷ் கிளீன் பண்ணனும்னா ஹவ் டு கிளீன் தி பிரஷ்? ஏன்னா நம்ம மேக்கப் பிரஷ் எல்லாம் நம்ம பெயிண்ட் பிரஷ்னா ஓகே வீல் வாஷ் இட் அண்ட் வீல் கேன் கிளீன் தட். சோ மேக்கப் பிரஷ் வந்து நம்ம எப்படி கிளீன் பண்றது? ஓகே, மேக்கப் பிரஷ் கிளீனர்னே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒண்ணு கிடைக்கும் which is made of silicone. சோ அத வந்துட்டு யூ கேன் யூஸ் பேபி ஷாம்பு அண்ட் கொஞ்சம் ஷாம்பு அதுல போட்டுட்டு வாட்டர் வச்சு நீங்க ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் அதுல இருக்கிற மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் அது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் யூ கேன் யூஸ் இட் அகேன். சோ இது நான் ஒவ்வொரு பிரைடலுக்குமே நான் ஃபாலோ பண்ணுவேன், பிகாஸ் எல்லா பிரைடுக்கு முன்னாடி ஐ கிளீன் மை பிரஷஸ், ஏன்னா டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு யூஸ் பண்றேன் அப்படின்றதுனால நான் கிளீன் பண்ணுவேன். இன்கேஸ் உங்களுக்கு அந்த சிலிகோன் அந்த பேட் இல்ல அப்படின்ற மாதிரி இருந்தா நீங்க ஒரு பிளேட் கூட ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் கூட எனிதிங் தட் இஸ் டெக்ஸ்சர்ட். சோ அந்த மாதிரி சில டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும், கோடு கோடா இருக்கும், புளி புளியா இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற பிளேட்டை வச்சு கூட நீங்க கொஞ்சம் பேபி ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு பிரஷஸ் அதுல கிளீன் பண்ணா உங்களுக்கு எல்லா ப்ராடக்டும் அதுல இருந்து போயிடும். அண்ட் யூ கெட் மேக்கப் கிளென்சர்ஸ் ஆல்சோ, பட் அதுலயும் வந்துட்டு அகெயின் இட் குட் பி அ லிட்டில் ஹார்ஷ் பேபிஸுக்கு, நீங்க கிட்ஸுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருந்தா. சோ அதனால ஐ திங்க் ஷாம்பு யூசிங் ஷாம்பு இஸ் வே பெட்டர் தன் தட். ஓகே, சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க நீங்க மேக்கப் பண்ணும் போது சரி ஓகே எவ்ரி மேக்கப்புக்கும் வந்து நீங்க கிளீன் பண்றீங்க அப்படின்றது. இப்ப லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க வீட்டுல யூஸ் பண்ணும் போது வி வாண்ட் யூஸ் த மேக்கப் லைக் ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்றப்போ நீங்க எவ்ரி டைம் அதை கிளீன் பண்ணுற அவசியம் இல்ல. ப்ராபபிளி வந்துட்டு ஒரு 2-3 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூ கேன் கிளீன் இட். Okay. And especially வந்துட்டு நீங்க லிக்விட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்க லைக் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றீங்க அதுக்கு ஒரு பிரஷ் நீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் ப்ராபப்ளி நீங்க அடிக்கடி கிளீன் பண்றது பெட்டர், பிகாஸ் தேர் லிக்விட் ப்ராடக்ட்ஸ் பாக்டீரியாஸ் நிறைய அதுல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. கம்பேர் டு பவுடர் பிரஷ்ஷா இருக்கட்டும், பிளஷ் பிரஷ்ஷா இருக்கட்டும், கான்டோர் பிரஷ்ஷா இருக்கட்டும், எனி திங் தட் இஸ் பவுடர், அதை விட லிக்விட் ப்ராடக்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ற பிரஷஸ் வந்துட்டு அடிக்கடி கிளீன் பண்ணி வைக்கிறது நல்லது. சோ தட் பாக்டீரியா அக்யூமுலேட் ஆகிறத நீங்க அவாய்ட் பண்ணலாம் அதுக்காக. கிட்ஸுக்கு வந்து சில ப்ராடக்ட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி சில ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது தே வில் கெட் அலர்ஜிக். எஸ், சோ அது எப்படி நம்ம வந்து ஓகே தே ஆர் அலர்ஜிக் டு திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது?
நீங்க யூஸ் பண்ணாத வரைக்கும் அது உங்களுக்கு தெரியாது. ஒரு ப்ராடக்ட்ட பார்த்தவனே உங்களால கண்டுபிடிக்க முடியாது இந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு அலர்ஜிக்கா இருக்கும் அப்படின்ட்டு. பட் வாட் யூ கேன் டூ இஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு பி அவங்கள கீப் வாட்சிங் தம். அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஏதாவது ஒரு ஸ்கார் வருது, ஒரு ஆக்னி வருது, ஒரு பிம்பிள் வருது, ஆர் இஃப் யூ ஷோயிங் எனி அலர்ஜிக் ரியாக்ஷன் அப்படின்னா யூ ஹேவ் டு இமீடியட்லி சீக் மெடிக்கல் ஹெல்ப். ஏன்னா லைக் எஸ் நீங்க யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆர் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் யூசிங் வெரி லெஸ் ப்ராடக்ட். ஒரு டெஸ்ட் ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணி பாருங்க. இப்போ கிட்ஸுக்கு நீங்க ஏதாவது ஒரு பிளஷ் வாங்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி அந்த கிட்டுக்கு பண்ணி பாருங்க. ஏதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன் கொடுக்குதா, ஒரு கன்சீலர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்குறீங்கனாலும் இட்ஸ் பெட்டர் டு டூ அ பேட்ச் டெஸ்ட் அண்ட் சி இஃப் அவங்களுக்கு ஏதாவது அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு 4-5 hoursக்கு விட்டு பாருங்க அது எப்படி இருக்கு அப்படின்னு. அதுலயே வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு ஏதாவது ரியாக்ஷன்ஸ் தெரியுதா ஸ்கின்ல அப்படின்னு. சோ அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு யூ கேன் பி கேர்ஃபுல் அண்ட் யூ ஹேவ் டு கீப் அன் ஐ ஆன் யுவர் கிட். எப்படி அவங்க ஸ்கின் மாறுது, ஏதாவது ரியாக்ஷன்ஸ் தெரியுதான்றதுல நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ அண்ட் ஆல்சோ லைக் மேக்கப் ஒரு பக்கம் இருந்தாலும் கிட்ஸுக்கு வந்து மெகந்தி போடுறதுங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். சோ இப்ப வந்து மார்க்கெட்ல டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெகந்தி பேக்கெட் கிடைக்குது, மெகந்தி கோன்ஸ் எல்லாம் கிடைக்குது, லைக் பிளாக், ரெட், கிரீன் அப்படிங்கறது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. சோ இது வந்து மெகந்தி போடுறதுனா என்ன அவங்க வந்து பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கணும், என்ன மாதிரி ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு வந்து சேஃபரா இருக்கும். See, mehendi porta irukku, it is always safer to stick with traditional and namma ela arachu namma mehendi poduvom illaya, so andha mari stick pandrathu vandittu that is the safest that you can give your kid. Abdi illana just buy some trusted brands. Edho chumma namma vandittu kadaila color color ah vechirukanga appdin namma paathittu indha red color green color la enakku sutthama nambike kedaiyadhu. Okay. Traditionally, the black cone that we always use is very, very safe. And in India, I think there are a few trusted brands that you can use. So, okay. Andamari neenga paathu use pandrathu best. Illa appadina vandittu nariya peri pena pandranga na andha maridhan elaiye vandittu arachu avangale veetla arachu adha oru cone la potittu avangale pandranga, that is even better. Ena usually andha elai arachu pandrathu namma ore design la irukku. Kids want different design. Appadi irukkumbodhu neengale andha elaiye arachu neenga cone la potti you can like do designs in their hand. That is very, very safe. Actually neenga velila poi oru product vaangiradhukku badhila, so kids a porutha irukku anything homemade is avangalukku romba romba nalladhu than buying it from stores. ஓகே. ஏன்னா இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒண்ணு கொஞ்சம் ஈஸியா வேலை முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, இன்னொன்னு லைக் ஃபேஷன் நம்ம இலைய அரைச்சு போடும் போது அந்த அளவுக்கு டிசைன்ஸ் போட முடியாது. சோ ஃபேஷன் கான்சியஸா நம்மள எங்காவது ஆக்கேஷன்லாம் லைக் மேரேஜ் அப்படிங்கும் போது நிறைய போடணும். அதுவும் கிட்ஸ் எல்லாம் இப்ப இந்த அளவுக்கு நம்ம எல்லாம் இந்த அளவுக்கு போட்டிருந்தோம், இப்ப கிட்ஸே இந்த அளவுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு அளவுக்கு இருக்கிறாங்க. ஆமா, அதுவும் இல்லாம இப்ப ஒரு வெட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா மாமிஸ் ரெடியா இருந்ததை விட அவங்களுக்கே அவங்க கிட்ஸ் நல்லா ரெடி ஆகணும் அப்படின்றத வந்துட்டு அவங்க மைண்ட்ல இருக்கு. அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் வாங்குறது, அவங்களுக்கு என்ன ஜுவல்ஸ் போடுறது, அவங்களுக்கு என்னன்னா இந்த ப்ராடக்ட்ட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிப்ஸ்டிக்னே எடுத்துக்கோங்களேன். இந்த லிப்ஸ்டிக்கை வந்து நம்ம வாங்கிட்டு நம்ம எவ்வளோ டேஸ்க்கா இல்லை எவ்வளோ மந்த்ஸ் இல்லை எப்போ வந்து அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும்? ஓகே, மேக்கப் பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு இப்ப லிப்ஸ்டிக்ல எடுத்தா அதுல எக்ஸ்பைரி டேட்ங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியலையே. இல்ல, அது பாக்ஸ்லயே எல்லா ப்ராடக்ட்லயுமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எல்லா ப்ராடக்ட்லயுமே ஒரு எக்ஸ்பைரி டேட்டோட தான் வரும். அது இல்லாம வந்துட்டு அவங்க மார்க்கெட்ல ரிலீஸே பண்ண மாட்டாங்க. இது வந்துட்டு கிட்ஸுக்கு மட்டும் கிடையாது, அடல்ட்ஸுக்குமே வந்துட்டு நீங்க அந்த எக்ஸ்பைரி நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குற உடனே அந்த எக்ஸ்பைரி டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ப்ராடக்ட் எப்ப நம்ம தூக்கி போடணும், எப்ப ரீப்ளேஸ் பண்ணணும் நம்ம தெரியும். நினைக்கிறேன் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அந்த லிப்ஸ்டிக் ஒண்ணு வாங்கி, மேபி இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த பாக்ஸ் வந்து நான் ஜஸ்ட் த்ரோ த பாக்ஸ் அவே. எனக்கு அந்த இதுல லைக் ரீசென்ட்லி ஐ வாஸ் திங்கிங் லைக் இதுக்கு என்ன நம்ம ரொம்ப நாள் அது யூஸ் பண்றோமே அப்படின்னு திங்க் பண்ணும் போதுதான் தெரிஞ்சது. நான் ஏதோ சர்ச் பண்ணி பார்த்தேன் ஏதோ எக்ஸ்பிரி டேட் இருக்கா அப்படின்னு சொல்லி, ஐ கான்ட் ஃபைண்ட் தட் எக்ஸ்பிரி டேட் இன் தட் லிப்ஸ்டிக்ல. நிறைய பேர் அதுலதான் வந்துட்டு தப்பு பண்றாங்க. பாக்ஸ்லதான் எக்ஸ்பைரி டேட் இருக்கும், சோ அத வாங்கினோடனே பிரிச்சு அதை தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பைரி டேட் என்ன, எப்போ நம்ம வாங்கணும் எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. சோ வாங்கும் போது ஒவ்வொரு தடவையும் பாக்ஸ்ல எக்ஸ்பைரி டேட் பாருங்க, நோட் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கல நோட் பண்ணி அதுல ஒட்டி வச்சிருங்க இந்த ப்ராடக்ட் எவ்வளவு நாள் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இஃப் யூ பை ஃபவுண்டேஷன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இட் லாஸ்ட் யூ ஃபார் லைக் குட்
2 years வரைக்குமே அதுக்கெல்லாம் எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ப்ராடக்ட்ஸ் லைக் இந்த பிளஷ் ஐ ஷேடோஸ் அதுக்கெல்லாமே வந்துட்டு 2 years வரைக்குமே அந்த ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். வேற லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐ திங்க் 1 year would be the maximum that you can use. And products like mascara and eyeliner, இதெல்லாம் வந்துட்டு you have to replace every 4 to 6 months. So அது நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமா ஆமா டெஃபினெட்லி மஸ்காரா இதெல்லாம் 4 to 6 months நீங்க வந்துட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணணும். நீங்க யூஸ் பண்றீங்களோ இல்லையோ. ஸோ ஐலைனரும் அதே தான். ஐலைனர் அண்ட் மஸ்காரா அண்ட் காஜல் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் 4 to 6 months நீங்க வந்துட்டு ரீப்ளேஸ் பண்றது நல்லது நீங்க யூஸ் பண்ணலனாலும். ஸோ இப்போ இந்த லாக்டவுன் பீரியட்லயே வந்துட்டு நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் அதான் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நான் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை நம்ம, பட் தூக்கி போட வேண்டியதா இருக்கு, புது ப்ராடக்ட்ஸ் தூக்கி போட வேண்டியதா இருக்கு ஜஸ்ட் பிகாஸ் அதோட எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சுன்னு. நாங்களும் வி ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் பிகாஸ் எங்களுக்கு வந்துட்டு அது ஒரு பிரைட்னா ட்ரஸ்ட் பண்ணி வராங்க எங்க கிட்ட. ஸோ நாங்க வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் என்ன ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்றதுல. சோ நீங்க எப்பவுமே எக்ஸ்பைரி டேட் நோட் பண்ணிட்டு நீங்க ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றது இஸ் வெரி பெட்டர், எஸ்பெஷலி கிட்ஸ் அப்படின்றப்போ. ஃப்ரெண்ட்ஸ் லைக் இது இட்ஸ் டெஃபினெட்லி எனக்கே இந்த இன்ஃபர்மேஷன் புதுசா இருக்கு. நம்ம இதை நோட் பண்ணி வைக்கணும். லைக் மஸ்காரா ஐலைனர் காஜல் எவ்ரி திங் சிக்ஸ் மந்த்ஸ் தான் அதோட ஷெல்ஃப் லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டெஃபினெட்லி சேஞ்ச் லைக் எவ்ரி சிக்ஸ் மந்த் வி நீட் டு சேஞ்ச் தட். நான் ஐலைனர்லாம் வந்து நான் சிக்ஸ் மந்த் கொஞ்சம் சேஞ்ச் பண்றதே இல்லை. லைக் ரொம்ப நாள் வாங்கிட்டு நான் பொட்டு மட்டும் தான் ஐ வோன்ட் யூஸ் லைக் கண்ணுக்கெல்லாம் பெருசா யூஸ் பண்ண மாட்டேன். அது சேஞ்ச் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. சேஞ்ச் பண்றது இல்ல, ஆமா வருஷ கணக்கால வச்சிட்டு இருக்காங்க. என்னோட அம்மாவே வருஷ கணக்கா எவ்வளவோ லிப்ஸ்டிக் வச்சிருக்காங்க. நான் தான் வந்து பாத்து இதெல்லாம் தூக்கி போடுங்க எவ்வளவு வருஷமா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் தான் ஹெல்ப் பண்றது தூக்கி போட்டுருக்கலாம். சோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ நோ வென் யூ பை யுவர் ப்ராடக்ட்ஸ். மேபி தி வியூவர்ஸ் வந்து ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன். Changing the product, அது ஸ்பெசிஃபிக்கலா நீங்க கிட்ஸ் யூஸ் பண்ணும்போது ட்ரை வெரி ஆஃபன் உங்களோட ப்ராடக்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்ம இந்த மேக்கப் நம்ம போடுறோம் லைக் நம்ம கல்யாணத்துக்கா இல்ல அகேஷனா நம்ம மேக்கப் போடுறோம் அப்படின்னா எப்படி நம்ம அதை வந்து ரிமூவ் பண்றது? ஜஸ்ட் லைக் வாஷ் பண்ணா போதுமா இல்ல அதுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா நம்ம கேர் எடுத்து அதை மேக்கப் ரிமூவ் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா? நீங்க அதோட வாட்டர் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க சும்மா சோப் போட்டு தண்ணி போட்டு ரிமூவ் பண்ணீங்கன்னா போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் காஜல் இருக்கும், மஸ்காரா அண்ட் தென் ஐலைனர் இதெல்லாம் வந்துட்டு லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ், இதெல்லாம் வாட்டர் ப்ரூஃபா தான் யூஸ்வலி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்க சும்மா சோப் போட்டு வாஷ் பண்ணா போகாது. ஸோ த ட்ரெடிஷனல் அண்ட் ஈஸியஸ்ட் வே தட் யூ கேன் டூ இஸ் யூஸ் கோகோனட் ஆயில். தட் இஸ் த சீப்பஸ்ட் குடி. ஸோ கோகோனட் ஆயில் நீங்க யூஸ் பண்ணும்போது வாட்டர் ப்ரூஃபா இருக்கிற மேக்கப்பும் டிசால்வ் ஆகி ரிமூவ் ஆகிரும். அட் தி சேம் டைம் வாட் எவர் யூ ஹேவ் இன் த பேஸ் லைக் ஃபவுண்டேஷன்ஸ் ஆர் கன்சீலர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு கோகோனட் ஆயில் ஈஸியா ரிமூவ் பண்ணிரும். அப்படி இல்லைன்னா தேர் ஆர் எப்படி மெத்தட் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்படி? ஒன்றும் கிடையாது, நீங்க கையிலேயே கூட கோகோனட் ஆயில் கொஞ்சமா எடுத்துட்டு கையில தேய்ச்சிக்கிட்டு ஜஸ்ட் ரப் ஆல் ஓவர் யுவர் ஃபேஸ் அவ்வளவுதான். எல்லாமே அதுல கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிரும். இல்லைன்னா காட்டன் பேட்ஸ் வரும். சோ காட்டன் பேட்ஸ்ல நீங்க ஆயில ஊத்தி நீங்க ஃபுல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபேஸ்ல இருந்து. தட் இஸ் ஜஸ்ட் கோகோனட் ஆயில் வந்து நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வாஷ் சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் சோப் போட்டு நீங்க வாஷ் பண்ணி பேட் ட்ரை பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃபேஸ். இல்லனா நீங்க கிட்ஸ்க்கு யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கற மாதிரி இருந்தா பேபி வைப்ஸ் கிடைக்கும். சோ தோஸ் ஆர் நாட் வெரி ஹார்ஷ் ஆன் தி ஸ்கின். நம்ம நார்மலா வாங்குற வெட் வைப்ஸை விட பேபி வைப்ஸ் வந்துட்டு அவ்வளவு ஹார்ஷா இருக்காது ஸ்கின்ல. சோ அந்த பேபி வைப்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். இல்லனா லாஸ்ட் ஆப்ஷன் could be கிளென்சிங் ஆயில்ஸ் நிறைய மார்க்கெட்ல விக்குது. அதை கூட நீங்க வாங்கி வச்சு யூ கேன் ரிமூவ் யுவர் மேக்கப். பட் ஒன்னு வந்துட்டு கிட்ஸா இருக்கட்டும் அடல்ட்ஸா இருக்கட்டும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி பிஃபோர் யூ கோ டு யுவர் பெட் மேக்கப்ப கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடணும். நீங்க மேக்கப்போட தூங்க போறது இஸ் வெரி வெரி பேட். ஏன்னா யூ ஆர் லீவிங் தி மேக்கப் சோ லாங். ஏன்னா ஸ்லீப்ன்றது வந்துட்டு இஸ் யுவர் ரெஸ்டிங் ஃபேஸ் ரைட். ஸோ அப்போ உங்க ஃபேஸ் வந்துட்டு கிளீனா இருக்கணும். அண்ட் நீங்க நைட் டைம் ஏதாவது ஸ்கின் கேர் எல்லாம் நீங்க பண்றீங்கன்னா அதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ மேக்கப் கண்டிப்பா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணியே ஆகணும். மேக்கப்போட தூங்கவே கூடாது. வெளியில வாங்குறோம் நீங்க சொன்ன இவ்வளவு நேரம் நம்ம பேசினது வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வெளியில வாங்குற ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கிட்ஸுக்கு வந்து நம்ம வீட்லயே ஹோம் மேடா ஃபார் எக்ஸாம்பிள் லிப்ஸ்டிக் ஒரு காஜல் அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஹோம் மேடா பண்ற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஓகே, லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஐஒய்யாவே நீங்க வந்துட்டு வீட்டுல பண்ணலாம். ஸோ அதுக்கு யூ நீட் ஜஸ்ட் ஃபியூ பேசிக் திங்ஸ் லைக் கோகோனட் ஆயில் அண்ட் பீஸ் வேக்ஸ், அதுக்கப்புறம் கோகோ பட்டர் அண்ட் இதோட கலரிங் ஏஜென்ட்டா நீங்க பீட்ரூட் யூஸ் பண்ணலாம். போமோகிரானைட் யூஸ் பண்ணலாம், போமோகிரானைட் ஜூஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குட்டி டின்ல அது எல்லாட் கோகோனட் ஆயில் பீஸ் வேக்ஸ் அண்ட் தென் கோகோ பட்டர் போட்டுட்டு பீட்ரூட் ஜூஸ் இருக்கு இல்லையா, ஸோ பீட்ரூட் ஜூஸையும் அதுல போட்டுட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவாங்க. ஸோ அது செட் ஆயிரும் நல்லா. இட் வில் பிகம் லைக் அ லிப் பாம்.
So அது செட் ஆனதுக்கு அப்புறம் யூ கேன் யூஸ் தட் ஒரு லிப்ஸ்டிக்கா நீங்க அதை யூஸ் பண்ணலாம் அண்ட் அட் தி சேம் டைம் அந்த ஒரு ப்ராடக்டே வந்துட்டு பிளஷா நீங்க சீக்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் ஐ ஷேடோ நீங்க கண்ணுக்கு யூஸ் பண்ணலாம் சோ ஒரு ப்ராடக்ட் வச்சு மல்டிபிள் யூசஸ் நீங்க பண்ணலாம் தட் இஸ் தி ஈஸியஸ்ட் அண்ட் யூடியூப்ல பாத்தீங்கன்னா யா யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கு ஹவ் யூ கேன் மேக் டிஐஒய் லிப்ஸ்டிக்ஸ் அப்படின்றதுலாம் சோ அதை வச்சே யூ கேன் மல்டி யூஸ் பிளஷ் அண்ட் ஐ ஷேடோவா கூட நீங்க அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சோ அது வந்து ஷெல்ஃப் லைஃப் எவ்வளவு நாளைக்கு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ப்ரோமோகிரானட்ல யூஸ் பண்ணோம்னா ஷெல்ஃப் லைஃப் இருக்குமா இல்ல அது வந்து just for a 1 or 2 weeks தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்குமா இல்ல ஐ திங்க் யூ கேன் யூஸ் இட் ஃபார் 3 4 weeks அண்ட் நீங்க ஃபிரிட்ஜ்ல வந்துட்டு ப்ரொவைடட் யூ கீப் இட் இன் தி ஃபிரிட்ஜ் ஓகே நீங்க வெளியிலே வெச்சா ஆப்வியஸா அது வந்துட்டு கரஞ்சி தான் போக போகுது சோ ஃபிரிட்ஜ்ல எப்பவுமே பிரிசர்வ் பண்ணி வைக்கிற மாதிரி ஃபிரிட்ஜ்லயே வைங்க அண்ட் இது எந்த ப்ராடக்ட்டா இருந்தாலும் எஸ்பெஷியலி ஹோம்மேட்னா வந்துட்டு அடிக்கடி நீங்க சேஞ்ச் பண்றது வந்துட்டு இட் இஸ் பெட்டர் Okay. So probably or 3-4 weeks அப்புறம் வந்துட்டு you can throw it off and do a new batch and அது கூட ரொம்ப ரொம்ப easy that's not going to take a lot of time so நீங்க எல்லாமே add பண்ணி நீங்க just keeping it in the fridge அவ்வளவுதான் அது பண்றதுக்கு நிறைய நாள் கூட உங்களுக்கு ஆகாது okay okay அதனால நீங்க அடிக்கடி பண்றது கூட it is better monthly once நம்ம பண்ணி வெச்சுக்கலாம் in case kids எல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு போடுறாங்க அப்படினா actually நீங்க சொன்ன அந்த cocoa butter or beetroot la it's good for our skin also la exactly ஆமா இந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு யூ ஹாவ் டு மேக் யுவர் கிட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் மேக்கப் இஸ் ஒன்லி டு என்ஹான்ஸ் யுவர் பியூட்டி ஓகே நீங்க வந்துட்டு மேக்கப் போட்டாதான் நீங்க அழகா இருப்பீங்க மேக்கப் நீங்க போட்டுட்டு தான் நீங்க வெளியில போகணும் அப்படின்றது வந்துட்டு உங்க கிட்ஸுக்கு சின்னதுல இருந்தே பழகாதீங்க ஜஸ்ட் டெல் தம் தட் யூ டோன்ட் நீட் அ லாட் ஆஃப் மேக்கப் யூ ஆர் நேச்சுரலி பியூட்டிஃபுல் உங்களுக்கு அந்த அளவுக்கு மேக்கப் தேவையில்லை உங்க ஸ்கின் டோன் அவ்வளவு நல்லா இருக்கு அண்ட் யூ நோ கிவ் தம் த கான்பிடன்ஸ் தட் அவங்க நேச்சுரலாவே அழகா தான் இருக்காங்க அவங்களுக்கு நிறைய மேக்கப் தேவை இல்லை அப்படின்றது வந்துட்டு நீங்க சின்னதுல இருந்தே ஐ திங்க் யூ ஹாவ் டு டெல் தம் தட் அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் And generally, நம்ம கண்ட்ரில இருக்கிற ஒரு கன்செப்ஷன் என்ன அப்படின்னா ஃபேர் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்ற ஒரு கன்செப்ஷன் வந்துட்டு நம்ம கண்ட்ரில நிறையவே இருக்கு அந்த ஸ்டீரியோடைப் எப்படா பிரேக் ஆகும் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப 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 நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பிகாஸ் இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் பேரண்டிங்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு டீன்ஸ்ல இருக்கிற கிட்ஸுக்கே வந்துட்டு மாமிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சாப்பாடு சாப்பிடு இந்த பாதாம் சாப்பிடு உனால நீ வெள்ளையாவ இந்த கேரட் ஜூஸ் குடி வெள்ளையாக முடியும் இந்த ஃபேஸ் பேக் போடு வெள்ளையாகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த ப்ராப்ளி அந்த சைல்டுக்கு என்ன இருக்குன்னா ஓகே நம்ம வெள்ளையா தான் இருக்கணும் போல நம்ம வெள்ளை ஆகணும் போல அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தாட் வந்துட்டு அவங்களுக்குள்ள போயிருச்சு ஸோ அதை திணிக்க வேணான்னு வந்துட்டு நான் பாக்குறேன் ஜஸ்ட் ஸ்கின் டோன் இஸ் வெரி பியூட்டிஃபுல் தேர் ஸ்கின் டோன் இஸ் யூனிக் ஈச் ஸ்கின் டோன் இஸ் யூனிக் அப்படின்றது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும் நிறைய பேரண்ட்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கிறது இல்ல மாப்பிள்ள பாக்குறப்போ சரி பொண்ணு பாக்குறப்போ சரி வெள்ளையா இருக்கணும் ஃபேரா இருக்கிறவங்களா பாருங்க அந்த மாதிரிதான் வந்துட்டு நிறைய பேர் பாக்குறாங்க ஸோ இது சின்னதுல இருந்தே வந்துட்டு யூ ஹாவ் டு டெல் யூ கேட் தட் Every skin tone is beautiful. Every skin tone is unique. Because that will lead to two things. Your child will learn self-love and self-acceptance. அவங்களே அக்செப்ட் பண்ணிக்க வந்துட்டு கத்துக்குவாங்க ஓகே நம்ம அழகா தான் இருக்கும் நம்ம ஸ்கின் டோன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அக்செப்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அண்ட் தி அதர் திங் இஸ் நாளைக்கு உங்களுடைய குழந்தை வந்துட்டு இன்னொரு கொஞ்சம் மாநிறமாவோ இல்ல கொஞ்சம் கருப்பா இருக்கிற குழந்தையோ பார்த்துட்டு கிண்டல் பண்ணணும் புலி பண்ணணுன்ற தாட் வராது அவங்களுக்கு தே வில் ஒன்லி சி த பியூட்டி இன் தம் So I think it is very, very important for parents to understand that skin tone doesn't matter anymore and you don't have to be fair to be beautiful. அது வந்துட்டு எல்லாருமே இது பேரண்ட்ஸும் கிடையாது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இட் இஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் திங் தட் ஐ வாண்டட் டு புட் இட் அவுட் தேர் ஃபார் யோர் ஆடியன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் ஓகே டு பி எனி ஸ்கின் டோன் யூ வில் ஸ்டில் பி பியூட்டிஃபுல் அப்படின்றது Thank you, Maya. That's a really, இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு ரொம்ப நீடட் மெசேஜ் நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச் ஆக்சுவலி இந்த கலருக்குனால கலர் ரேசிசம்னால வந்து நிறைய இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கு டெஃபினெட்லி இதை நம்ம அட்ரஸ் பண்ணணும் பியூட்டி இஸ் நாட் லைக் அவுட் சைட் இட்ஸ் இன்சைட் நம்ம மேக்கப் போட்டா லைக் பவுடர் போட்டா தான் அழகா இருப்போம் அப்படின்னு நினைக்க ஒவ்வொரு குழந்தையும் பை நேச்சராகவே அவங்க ரொம்ப அழகுதான் ஸோ நம்ம அதையும் சொல்லி சொல்லி நம்ம குழந்தைகளுக்கு வளர்த்துவோம் நம்ம ப்ராடக்ட்ஸா வாங்கி அவங்களுக்கு கொடுக்காம நேச்சராகவே நீ அழகு அப்படிங்கறது நம்ம சொல்லி வளர்த்துவோம் அப்படிங்கிறது ரியலி குட் மெசேஜ் தேங்க்யூ சோ மச் மாயா தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் மை செஷன் தேங்க்யூ ஸ்டே டியூன் ஃபார் அனதர் வீடியோ ஆஃப் சாட் வித் மீ இன் சந்தோஷ் பால் ப்ளீஸ் ஃபாலோ அஸ் இன் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் த லிங்க் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பெல் பட்டன்